அனைவரும் கரங்களை தூக்கி இதோடு அம்மோடு பிரசன்னமாக இருக்கின்ற நம்முடைய தேவன், ஆராதனைக்குரிய மகிமைக்குரிய போற்றுதலுக்குரிய புகழுக்குரிய தேவனை நோக்கி கரங்களை உயர்த்தி, இதோ அன்பு தெய்வம் நம்மை தேடி வந்திருக்கின்ற அந்த தெய்வத்தை நோக்கி ஆராதித்து வரவேற்று பாடி புகழ்வோம். வல்லவரே உம்மை ஆராதிப்பே, நல்லவரே உம்மை ஆராதிப்பே, நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சாதா காலமும் ஆராதனையும் துதி தோத்ர நமஸ்காரமும் உண்டாக கடவுது. இரு கரங்களையும் உயர்த்தி ஆராதனைக்குரிய தகப்பனை மீண்டும் ஆகி துதிப்போம். ஆவியிலே உம்மை ஆராதிப்பே, உம்மையிலே உம்மை ஆராதிப்பே, நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் துதி தோத்ர நமஸ்காரமும் உண்டாக கடவுது. இதை காண்கின்றவராய் காப்பவராய் வந்திருக்கின்ற நம்முடைய தேவனை நோக்கி கரங்களை உயர்த்தி மீண்டுமாய் துதிப்போம். காண்பவரே உம்மை ஆராதிப்பே, காண்பவரே உம்மை ஆராதிப்பே, நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சாதா தோத்ர நமஸ்காரமும் உண்டாக கடவுது. இயேசுவுக்கு சொந்தமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வல்லமை தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் பெரும் வெள்ளம் போல வான்மலை ஊற்று போல திருச்சபை மீது புரியப்பட்ட பரிசுத்த ஆவியின் பிறநாளை, பெந்தகோஸ்தே திருநாளை, திருச்சபையின் பிறந்த நாளை நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப் போகிறோம். கடந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து தாய் திருச்சபையானது பரிசுத்த ஆவியின் வருகைக்கான பெந்தகோஸ்தே பெருவிழாவுக்கான பரிசுத்தாவியின் வருகைக்கான நவநாளை கொண்டாடி வருகிறது. இந்த கடைசி மூன்று நாட்களை சிறப்பாக கொண்டாடும் விதத்தில் பரிசுத்தாவியின் அபிஷேகத்திற்காக திருச்சபை பரிசுத்தாவியினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறதை உணர்வதற்காக, ஞானஸ்தானத்திலே நம் மீது பரிசுத்த ஆவியானவர் பொழியப்பட்டதை, பரிசுத்த ஆவியானவர் கொடையாக நம்மில் வாழ்வதை உணர்ந்து, உறுதி புசுதலே பரிசுத்த ஆவியானவர் நம் மீது தூண்டப்பட்டு நம்மை விசுவாசத்திலும் ஆவிக்குள்ளும் ஆற்றல் படுத்தியதை உணர்ந்தோம் என்றால், கலாத்தியர்களது திருமுகம் 5:22 நாம் படிப்பது போல, ஆவியானவருடைய கொடையின் மக்களாக, கனிகள் நிறைந்த மக்களாக, வரங்களை பெற்ற மக்களாக வல்லமையோடு நாம் வாழ்வோம். ஆகவே இந்த நவநாளை நாம் பக்தி பரவசத்தோடு ஆவியானவருடைய வழிநடத்துதலோடு, 2020 இந்த திருச்சபை ஆவியானவருடைய வழிநடத்துதல் இருந்தது. இயேசு ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்பட்டார். இந்த உலகம் பரிசுத்த ஆவியால் படைக்கப்பட்டது. மனிதன் பரிசுத்த ஆவியால் உயிர் பெற்றான்.
இஸ்ரவேல் மக்கள் சீனாய் மலையிலே கடவுளுடைய மக்களாக மாற்றப்பட்டது இந்த வல்லமையுள்ள ஆவியின் அனுக்கிரகத்தினால்தான். அடிமைகளாக மீண்டும் அசிரியாவுக்கு சென்றபோது எசையா புத்தகத்திலே 11:2 வாசிக்கிறோம், நான் அவர்கள் மீது அச்சம் தரும் ஆவியை, அருள் தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை பொழிந்து அவர்கள் நானே ஆண்டவர் என அறிந்து கொள்ளும் அந்த வல்லமையான ஆவியானவரை பொழிவேன் என்கிறார். இப்படி இஸ்ரவேல் மக்கள் உருவானதும் பெந்தகோஸ்தே பெருநாளிலே நான் துணையாளரை உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொல்லி ஆவியானவர் இறங்கி வந்த போது திருச்சபை பிறந்ததையும் நாம் கொண்டாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, பல வேளைகளில் கத்தோலிக்க திருச்சபையிலே நாம் பரிசுத்த ஆவியானவரை ஏதோ ஒரு சில பாடல்களில் பாடி நவநாளின் தொடக்கத்தில் பரிசுத்த ஆவியானவரை கேட்டு அவரை நாம் மறந்த ஒரு கடவுளாகவே என்றிருக்கிறோம். இந்த நேரத்திலே நாம் உண்மையாக கத்தோலிக்க திருச்சபையின் விசுவாசம், தந்தை கடவுள் வல்லமையுள்ள கடவுளாக இருக்கிறார், தந்தை கடவுள் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார், அதுபோல அவருடைய ஒரே மகனாகிய இயேசு வல்லமையுள்ள கடவுளாக இருக்கிறார், தந்தையும் மகனும் போல வல்லமையுள்ள கடவுளின் வல்லமையாக, கடவுளுடைய பேரன்பாக, ஆற்றலாக, தூய ஆவியானவரும் தமத்திருத்துவத்தின் மூன்றாம் ஆளாகிய தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். ஆகவே தந்தைக்குள்ளும் மகனுக்குள்ளும் நித்தியத்திற்கும் வாசம் செய்கிறவர் நமக்குள்ளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் வாழ்வதனால்தான் புனித பவுலடியார், நீங்கள் பரிசுத்த ஆவியின் ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் அபிஷேகத்தினால் ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று நமக்கு சொல்லியிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தங்குவதற்காகத்தான் நாம் ஜெபிக்கின்ற இறை இல்லங்கள் எல்லாம் அபிஷேகம் செய்யப்படுகிறது. ஆக அன்புக்குரியவர்களே, பரிசுத்த ஆவியானவருடைய வாழ்வு நம்மை புதுப்பிக்கிறது, புது வாழ்வடைய செய்கிறது, நாம் புது பிறப்புகளாக மாறுகிறோம். இதெல்லாம் நாம் திருமலர் சாதனத்திலே சிறு குழந்தைகளாக இருந்தபோது ஆவியின் வல்லமை நம்மீது கொடையாக பொழியப்பட்டது. தந்தையான கடவுளும் மகனும் நமக்கு தந்திருக்கிற மாபெரும் கொடைகளில் மிகச்சிறந்த கொடை, அற்புதமான கொடை, அபிஷேக கொடை ஆவியானவர் தான், தூய ஆவியானவர் தான். அந்த தூய ஆவியானவரை பெற்றிருக்கிறோமா? அவருடைய ஆட்கொள்ளுதலில் நாம் இருக்கிறோம் என்றால் அந்த ஆட்கொள்ளுதலுக்காக நம் தாய் திருச்சபை நமக்கு வகுத்து தந்திருக்கிற தூய ஆவியானவருக்கான நவநாள் ஜெபத்தை நாம் ஜெபிக்கும் போது தூய ஆவியின் கனிகள் இறங்கி வர, தூய ஆவியின் வரங்கள் நமக்கு கிடைக்க, இறை வார்த்தையை புரிந்து கொள்ளுகின்ற, இறை வார்த்தையை விளக்கி சொல்லுகின்ற, இறை வார்த்தையை அறிவிக்கின்ற அந்த ஞானமுள்ள ஆவி, ஆண்டவர் மீது அச்சம் கொள்ளுகின்ற ஆவி நம் ஒவ்வொருவர் மீதும், நம் இல்லங்களின் மீதும். வீட்டிலே முடங்கி கிடக்கிறோம். அன்று சீடர்கள் மூடப்பட்ட அறைக்குள் முடங்கி கிடந்தார்கள். அவர்களில் ஆவியானவர் வந்தபோது அவர்கள் கதவுகளை திறந்து கொண்டு வல்லமையோடு சென்று இயேசுவே ஆண்டவர் என அறிவித்தார்கள். தந்தை கடவுளை சொல்லன்னா பெருமூச்சோடு அப்பா தந்தா என கூப்பிட்டு ஜெபித்தார்கள். ஜெபிக்கவும் விசுவாசிக்கவும் சொல்லி தருகின்ற அந்த ஆவியானவர் இந்த 31 ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேக பெருநாளை, பெந்தகோஸ்தே திருநாளை கொண்டாடுகிற போது அன்று 12 நம்முடைய திருத்தந்தை அவர்கள், நம்முடைய ஆலய மணிகள் ஒலிக்கட்டும், அல்லேலூயா கீதங்கள் பாடப்படட்டும், நாம் அனைவரும் ஜெபிப்போம், ஆவியானவரை இறங்கி வாரம், எங்களை நிரப்போம், எங்களை அபிஷேகம் செய்திருளம், எங்கள் தாய் திருநாட்டை ஆசிர்வதியும், உலக மக்களை ஆசிர்வதியும், பூமியின் முகத்தை நீர் புதுப்பித்தருளம் என்று நாம் ஜெபிக்க போகிறோம். அந்த நாளிலே ஜெபமும் நம்முடைய மணி ஓசையும் அல்லேலூயா கீதங்களும் ஒரே நம்பிக்கை, ஆண்டவரே. சங்கீதம் 133 நாம் வாசிக்கிறோம், வான்மலையை நோக்கினேன், எனக்கு உதவி யாரிடமிருந்து வரும் என்று கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், உனக்கு உதவி ஆண்டவரிடமிருந்தே வரும் என்று. அந்த நம்பிக்கையோடு நம் தேசம், இந்த உலகம் முழுவதும் கடவுளுடைய வருகைக்காக, கடவுளுடைய வல்லமைக்காக, கடவுளுடைய அபிஷேகத்திற்காக, இந்த பூமியின் முகத்தை புதுப்பிக்கின்ற புதியதொரு ஆவியை, புதியதொரு ஆற்றலை நமக்கு கொடுப்பதற்காக நம்முடைய திருத்தந்தையும் ஆயர்களும் அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அதை சிறப்பிக்கும் விதமாகவே நாம் அந்த அபிஷேக விழாவுக்காக இந்த நவநாளை ஜெபிக்கிறோம். என்றும் நாளையும் நீங்கள் உருக்கமாக ஜெபித்து அபிஷேக பெருநாளை, அக்கினியின் பெருநாளை, பெந்தகோஸ்தே பெருநாளை கொண்டாட இந்த நவநாளில் பக்தியோடு பங்கெடுக்க ஆவியானவர் நம் அனைவரையும் ஆட்கொள்ள, ஓ பரிசுத்த ஆவியே என்று அழைத்து பாடி அவருடைய வருகைக்காக ஜெபிப்போம். பரிசுத்த ஆவி
என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன் இறைவா ஆராதனை அனைவரும் கரங்களை உயர்த்தி இதோ நம்மோடு பிரசன்னமாக இருக்கின்ற ஆவியானவருக்காக அவர் வருகைக்காக கரங்களை உயர்த்தி உருக்கமாக ஜெபிப்போம். நம் இல்லங்களிலே கைகளை தட்டி ஆவியின் வல்லமை நம் மீது இறங்குவதை உணர்ந்தவர்களாய் இந்த ஆராதனையை பார்க்கிறவர்களாக இல்லாமல் ஆராதிக்கிற மக்களாக ஆண்டவரை துதிக்கிற மக்களாக இருக்க நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். பரிசுத்த ஆவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன் இறைவா ஆராதனை செய்கின்றேன். அனைவரும் உருக்கமாக ஓ பரிசுத்த ஆவியே உம்மை ஆராதனை செய்கின்றேன் இறைவா ஆராதனை செய்கின்றேன். ஆராதனைக்குரிய நல்ல தகப்பனையும் ஆராதிக்கிட்டேன் மகிமைப்படுத்துகிட்டேன் இதோ என்னை ஒளிரச் செய்ய இத்தனை நாட்களும் நாங்கள் ஒரே அறையில் ஒரே இல்லத்தில் அடைபட்டு கிடந்தால் எங்களுக்கு இந்த ஆவியானவரின் அபிஷேக நாளில் உமது அபரிவிதமான ஆசீர்வாதங்களையும் அபிஷேகங்களையும் தந்து உமது கனிகளையும் தந்து ஆசீர்வதி எங்களை ஒளிரச் செய்தும் எங்களுக்கு வழிகாட்டி எங்களை திடப்படுத்தும் தெய்வமே ஆமே. என்னை ஒளிரச் செய்து வழிகாட்டும் புது வழுவூட்டி என்னை தேற்றும் உருக்கமாக என்னை ஒளிரச் செய்து வழி காட்டும் புது வழுவோட்டி என்னை தேற்றும் என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் இறைவா உந்தன் திருவள்ளபடி என்னை நடத்து பரிசுத்த ஆவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கிறேன் இறைவா ஆராதனை செய்கிறேன். ஆராதனைக்குரிய நல்ல தேவனே இதுவே எனது கடமைகளை என்னவென்று எனக்கு தெரியப்படுத்துங்கள். இதோ அந்த கடமைகளை நான் செய்வதை செய்யறதுக்கு என்னை திடப்படுத்தும். இத்தனை நாட்கள் எதுவும் செய்யாத வர செய்தும் முடங்கி கிடந்த என்னை குடிகொள்ளும் ஆலயங்கள் நாங்கள் என்பதை உணர்ந்து தூய ஆவியின் வல்லமை எங்களில் தூண்டி எழுப்பி நாங்கள் பிரகாசிக்க எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. என் கடமை என்னவென்று காட்டும் அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும் என் கடமை என்னவென்று காற்று அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும் என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் இறைவா உந்தன் திருவல்லபடி என்னை நடத்தும். அனைவரும் கரங்களை உயர்த்தி ஓ பரிசுத்த ஆவியே கரமசைத்து என் ஆன்மாவின் ஆன்மாவே ஆவி என் வருகைக்காக ஆராதனை செய்கின்றே இறைவா ஆராதனை செய்கின்றே மீண்டும் உருக்கமாக கரம் அசைத்து ஓ பரிசுத்த ஆவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றே
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். தூய ஆவியாரே எழுந்து வாரும், உம்முடைய விசுவாசிகளின் இதயங்களை நிரப்பும், அவைகளில் உமது சிநேக அக்கினியை மூட்டியருளும், உம்முடைய ஞான கதிர்களை வரவிடும், அதனால் உலகத்தின் முதகத்தை புதுப்பித்தருளும். மன்றாடுவோமாக. எல்லாமல்ல இறைவா, உம்முடைய விசுவாசிகளுடைய இதயங்களை தூய ஆவியின் ஒளியினால் நிரப்பினீரே. அதே தூய ஆவியாரால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்போதும் மகிழ்ந்திருக்கவும் எங்களுக்கு உதவி செய்தரலும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமே. தூய ஆவியாரிடம் அர்ப்பணிக்கும் ஜெபம், என்றும் வாழும் தூய ஆவியாரே, என் உடல், உள்ளம், ஆன்மா அனைத்தையும் மண்டியிட்டு உம்மிடம் அர்ப்பணிக்கின்றோம். உம்முடைய ஒளிமயமான நீதியையும் மகத்தான அன்பையும் நாங்கள் ஆராதிக்கின்றோம். நீரே எங்கள் ஆன்மாவிற்கு வலிமையாகவும் ஒளியாகவும் இருக்கின்றீர். உம்முடன் ஒன்றித்து வாழவே நாங்கள் விரும்புகிறோம். உம்முடைய அருளுக்கு எதிராக செயல்பட்டு உமக்கு மன வருத்தம் கொடுக்க மாட்டோம். உமக்கு எதிராக சிறிய பாவம் கூட நாங்கள் செய்யாமல் இருக்க வேண்டுமென்று உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய ஒளிக்காகவே நாங்கள் என்றும் காத்திருந்து உமது குரலுக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய தூண்டுதல்களை கடைபிடிக்க உதவி செய்யும். நான் உம்மையே பற்றி கொண்டு என்னை முழுவதும் எங்களை முழுவதும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். உம்முடைய கருணையால் எங்களுடைய பலவீனங்களில் நாங்கள் விழாமல் காப்பாற்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆராதனைக்குரிய ஆவியானவரே, ஆணிகளால் குத்தப்பட்ட இயேசுவின் பாதங்களை பற்றி கொண்டு அவரது ஐந்து காயங்களையும் கண்முன் கொண்டு வருகிறோம். அவரது விலைமதிப்பற்ற இரத்தத்தில் நாங்கள் முழு நம்பிக்கை வைக்கிறோம். ஈட்டியால் குத்தப்பட்டு திறக்கப்பட்ட இயேசுவின் விலாவையும் அவரது இதயத்தையும் நாங்கள் ஆராதிக்கின்றோம். எங்கள் குறைகளை நீர் நீக்கும் வல்லவரானவரே, எப்போதும் உமது அருகில் நிலைத்திருக்கவும் உமக்கு எதிராக எந்த பாவமும் செய்யாமல் எங்களை பாதுகாத்தருளும். தூய ஆவியே இறைவா, எங்களுக்கு மன்னிப்பை தாரும். தூய ஆவியாரின் செயல்பாட்டை தடுக்காதீர்கள், அவரை எதிர்க்காதீர்கள் என்றவரே, எங்கள் ஊனியல்வினால் அவரை ஏற்றுக்கொள்ள தவறிய நேரங்களுக்காக தூய ஆவியே இறைவா எங்களுக்கு மன்னிப்பை தாரும். தூய ஆவியாரிடம் பொய் சொல்லாதீர்கள் என்றவரே, எங்கள் வாழ்வில் மூவரு இறைவனுக்கு எதிராக பொய் சொல்லி மறுதளித்து காட்டி கொடுத்து ஏளனப்படுத்திய நேரங்களுக்காக தூய ஆவியாரே எங்களுக்கு மன்னிப்பை தாரும். தூய ஆவியாரை சோதிக்காதீர்கள் என்றவரே, நாங்கள் சோதனைக்கு உள்ளாகும் போது இறைவனை சோதித்து அவரை மட்டம் தட்டிய நேரங்களுக்காக தூய ஆவியாரே எங்களுக்கு மன்னிப்பை தாரும். தூய ஆவியாரை பழிக்காதீர்கள், அவருக்கு எதிராக பேசாதீர்கள் என்றவரே, மூவரி இறைவனை பழித்து பிற தெய்வ வழிபாட்டில் பிற சபைகளுக்கு ஓடி பொய்யான போதகர்கள் பின்னால் போய் பொய் மந்திரங்களில் மாட்டி மந்திரம், மாயம், பில்லிசூனியம் போன்றவைகளை தேடி சென்ற உமக்கு எதிரான பாவங்களுக்காக தூய ஆவியாரே எங்களுக்கு மன்னிப்பை தாரும். மன்றாடுவோமாக. எல்லாமல்ல இறைவா, உம் பிள்ளைகளாகிய எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். தூய ஆவியாரின் செயல்பாடுகள் எங்களில் தொடர்ந்து செயலாற்ற தடையாயிருக்கும் ஊனி இயல்பின் செயல்களை இனம் கண்டு ஒதுக்கவும் உம்மையே பற்றி கொள்ளவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். தூய ஆவியானவர் நம் விண்ணப்பத்தை கேட்பவர். புனித பவுலடியார் சொல்கிறார், என்ன ஜெபிப்பது, எப்படி ஜெபிப்பது என்று தெரியாத பிள்ளைகள் நாம், தூய ஆவியானவர் நம் மீது வந்தால்
அவருடைய சொல்லனா பெருமூச்சோடு நாம் தந்தையாகிய கடவுளை அப்பா தந்தா என்று கூப்பிட்டு ஜெபிப்போம் என்று சொல்கிறார். அந்த சொல்லனா பெருமூச்சோடு தான் தந்தையும் மகனும் இருக்கிறார்கள். தந்தையை பார்க்கின்ற மகன் அவர் முழு நிறைவாக இருக்கிறார். அவரிடம் எந்த தேவையும் இல்லை, அவரிடம் எந்த குறையும் இல்லை. அவர் நிறைவாக இருப்பதை பார்த்து மகன் அவருடைய நிறைவில, முழு நிறைவில, அட்டர் பர்ஃபெக்ஷன் என்பார்களே, அதுல அவர் அப்படியே மெய்மறந்து அவர் மீதான காதலில் விழுந்து அவர் ஆச்சரியமாக பெருமூச்சு விடுகிறார், என்னோ நிறைவு என்று. அந்த பெருமூச்சுவும் அதே போல தந்தையும் மகனை உற்று நோக்குகிறார். தன்னில் காணப்படுகின்ற அந்த நிறைவு, முழுமையான நிறைவு, முழுமையான பேரன்பு மகனிடம் இருக்கதையும் பார்க்கிறார். மகனுடைய நிறைவை கண்டு, அவரிடம் காணப்படுகின்ற அந்த அட்டர் பர்ஃபெக்ஷனை கண்டு அவரும் பெருமூச்சு விடுகிறார். பேராயர் ஃபுல்டன் ஜீன் சொல்வார், God the Father and the Son, they had a great joy on each other seeing the utter perfection found in them. இந்த பெருமூச்சுதான், தந்தையும் மகனும் பகிர்ந்து கொள்கின்ற அந்த பேர் அன்புதான் பரிசுத்த ஆவியானவர். ஆகவே நமக்காக பரிந்து பேசுவார், நமக்காக மன்றாடுவார், நமக்கு வழிகாட்டுவார், நமக்காக எல்லாவற்றையும் விளக்கி சொல்கிறவரான அவரிடம் நம்முடைய தேவைகள், குறிப்பாக திருச்சபை பிறந்த அந்த நாளில திருச்சபைக்கு இன்னும் தேவைப்படுகின்ற, நம் பங்கு மக்களுக்கு தேவைப்படுகின்ற ஒவ்வொரு பங்கும் பரிசுத்த ஆவியின் ஆலயமாக எழுப்பப்படுகின்ற அந்த வாஞ்சைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆகவே ஆண்டவருடைய வல்லமையான வார்த்தைகளை பயன்படுத்தி பரிசுத்த ஆவியானவரிடம் நம்முடைய வேண்டுதல்களுக்காக இப்பொழுது ஜெபிப்போம். தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காய் பரிந்து பேசுகிறார் என்ற உணர்வோடு நமது வேண்டுதல்களை இறைவனிடம் சமர்ப்பிப்போம். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள் என்றவரே, திருச்சபையை வழிநடத்தும் பணியாளர்கள் தூய ஆவியின் தூண்டுதலோடு பணியாற்ற வேண்டிய உடல் உள்ள ஆன்ம நலத்தை கொடுத்தருள வேண்டும் என்று ஆவியான இறைவா உம்மை வேண்டுகிறோம். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன் என்றவரே, தந்தை அவரை உங்களுக்கு கட்டாயம் அருள்வார் என்று உறுதியளித்தவரே, துன்பத்தில் மூழ்கி தடுமாறி கொண்டிருக்கிற மக்கள், குறிப்பாக கொரோனா என்ற துக்கத்தில், அதனுடைய பாதிப்பில், உடல் நோயினால் உறவுகளை இழந்து, உடைமைகளை இழந்து, தொழிலை இழந்து, பொருளாதாரத்தை இழந்து, வாழ்வாதாரத்தை இழந்து வாடுகின்றவர்கள், பல்வேறு விதமான நோயினால் இருக்கிறவர்கள், கடன் சுமையிலே வாடுகிறவர்கள், திருமண தடையில் இருக்கிறவர்கள், குழந்தை பேர் இல்லாமல் இருக்கிறவர்கள், தொழில் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறவர்கள், நிரந்தர வேலை இல்லாமல் இருக்கிறவர்கள், போராட்டத்திலும் கண்ணீரிலும் வாழும் மக்களுக்கு துணையாளராக இருக்க வேண்டும் என்று ஆவியான இறைவா உம்மை வேண்டுகிறோம். அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் போன்ற ஆவியானின் கனிகள் எங்களில் செழித்து வளரவும், கனி கொடுக்கும் மக்களாக நாங்கள் எப்பொழுதும் இருக்கவும் அருள் வரத்தை தர வேண்டும் என்று ஆவியான இறைவா உம்மை வேண்டுகிறோம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும், அதன் வேரிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனிதரும், ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும், ஞானம், மெய்யுணர்வு, அறிவுத்திறன், ஆற்றல், நுண்மதி, பக்தி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு, இவற்றை அந்த ஆவி அவருக்கு அளிக்கும் என்றவரே, ஆவியாரின் கொடைகளால் எங்களை நிரப்பி எங்கள் பங்கையும் எங்களுடைய மறைமாவட்டத்தையும் எங்கள் நாட்டையும் உலக திருச்சபையையும் வழிநடத்த வேண்டும் என்று ஆவியான இறைவா உம்மை வேண்டுகிறோம். ஆவியாரின் வரங்களான ஞானம் நிறைந்த சொல்வண்ணம், அறிவு செறிந்த சொல்வளம், நம்பிக்கை, பிணி தீர்க்கும் வரம், வல்ல செயல் செய்யும் ஆற்றல், இறைவாக்குறைக்கும் ஆற்றல், ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றல், பரவச பேச்சு பேசும் ஆற்றல், அப்பேச்சை விளக்கும் ஆற்றல்,
போன்ற வரங்களை எங்களுக்கு பொழிந்திட வேண்டும் என்று ஆவியான இறைவா உம்மை வேண்டுகிறோம். இந்த எட்டாம் நாள் நவநாளில் புனித ஜெபமாலை அன்னை ஆலயத்தில் எம் பங்கு மக்களோடும் எங்கள் மறைமாவட்ட ஆயர் குருக்கள் இறை மக்களோடும் சேர்ந்து நாங்கள் வைக்கும் எல்லா விண்ணப்பங்களையும் எங்கள் தேவைகளையும் அறிந்து தேவனிடம் பரிந்து பேசுகிற பரிசுத்த ஆவியின் வல்லமை பொழியப்படுகிற இந்த நாளிலே இந்த நவநாள் ஜெபத்தை பக்தியோடு கேட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் முழந்தால் படியிட்டு கரங்களை உயர்த்தி உங்கள் குடும்பங்களுக்காக, குழந்தைகளுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் தொழிலுக்காக, நம் நாட்டிலே விரைவிலே ஆலயங்கள் திறக்கப்பட வேண்டும் என்பதற்காக, கொரோனா முற்றும் நீங்கிய நாடு என்று அறிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆலயங்கள் திறக்கப்பட்டு ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுகின்ற நாள் விரைவில் வருவதற்காக, தொழிலுக்கு செல்ல நம்முடைய வாழ்க்கை சகஜமாக மாற, பிள்ளைகளுடைய படிப்பு, பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட ஆண்டவருடைய கோபம் தணிய, ஆண்டவரே இன்னொரு முறை எங்கள் மீது இரக்கம் கொள்ளும், நீர் இன்னொரு முறை இரக்கம் கொண்டால் எல்லாம் ஆகும் என்று நம்பிக்கூடக்கூடிய மக்களாக ஆவியானவருடைய வரங்களுக்காக அமைதியாக ஜெபிப்போம். விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. இந்த பாடலை தேவ ஆவியினுடைய ஆட்கொழுதலோடு சேர்ந்து பாடி ஸ்துதித்து வல்லமையான வானகம் மண்ணகத்தில் இறங்கி வர, வானக அருள் நம் மீது பொழியப்பட, ஆவியின் அபிஷேகம் நமக்கு கிடைக்க, நம் குடும்பங்களில் பாவமும் சாபமும் ஒழிய நம்மிடம் வல்லமையானவர் இறங்கி வர பாடி ஜெபிப்போம். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், விண்ணப்பத்தை கேட்பவரே கண்ணீரோடு என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி ஆதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி ஆதிசயம் செய்பவரே, ஐயா ஆதிசயம் செய்பவரே, ஐயா ஆதிசயம் எல்லாரையும் தொட்டு குணப்படுத்தினீங்களப்பா. விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, நீர் சித்தம் கொண்டால் போதும் ஆண்டவரே, நீர் காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டது போல இந்த கொரோனாவை கடிந்து கொண்டால் போதும் ஆண்டவரே, எல்லார் உள்ளங்களிலும் ஆவியானவரை பொழிவேன் என்று அன்று இஸ்ரவேல் மக்கள் மீது பொழிந்தவரே, ஆபிரகாமின் மீது, ஈசாக்கின் மீதும் நீர் உம்முடைய வல்லமையை யாக்கோப்பின் மீதும் பொழிந்து இஸ்ரவேல் இனத்தை உருவாக்கியவரே, அப்போஸ்தலர்கள் மீது, மரியாள் மீதும் ஆவியானவரை பொழிந்து அவர்களை வல்லமையோடு எழுந்து ஒரு உருவம் பெற செய்தவரே, அவர்கள் உருவரை உருவாக்கிய நீர் சித்தம் கொண்டால் போதும் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்திற்காக ஜெபிக்கிறோம் அப்பா. சித்தமுண்டு சுத்தமாவு என்று சொல்லி சுகமாக்கி, சித்தமுண்டு சுத்த
சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கி ஐயா சுத்தமாக சுகமாக்கி விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசையா என் நோய்களை சிலுவையிலே சுமர்ந்து தீர்த்தீரையா கொள்ளை நோய்கள் கொரோனாவையும் சிலுவையில் சுமந்தீரையா ஐயா சிலுவையில் சுமந்தீரையா ஐயா சிலுவையில் சுமந்தீரையா விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே எல்லாவற்றையும் நிறைவாக ஆக்கி நீர் ஸ்தோத்திரம் இந்த உலகத்தை அனைவரும் முருக்கமாக விண்ணப்பத்தை கேட்பவரே விண்ணப்பத்தை கேட்க போகிற வல்லமைக்காக உம்மை போற்றி புகழ்கிறோம் அப்பா உம்மை புகழ புகழ ஆண்டவரே உம்மை சுதிக்க சுதிக்க பிள்ளைகள் ஆசீர்வாதம் பெறுவார்கள் ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய வாழ்த்த வாழ்த்த உம்முடைய வணங்க வணங்க உம்மை சுதிக்க உம்மை ஸ்தோத்தரிக்க உன் பிள்ளைகள் எல்லாவித அருட்கிரகங்களையும் பெற அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட குணம் பெற கொரோனா நீங்கி உலக மக்கள் சகஜ நிலைக்கு வர இறந்து போன பிள்ளைகள் உம்முடைய நித்தியத்தை பெற எல்லா விதத்திலும் எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டு எங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் 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 தேவ பிள்ளைகளே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு நமக்கு பரிந்து பேசுகிறவராக மட்டுமல்ல அவர் நம்முடைய நன்றியை கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருக்க செய்கிறவராக இருக்கிறார் கணவன் மனைவி நீங்கள் திருமணத்திலே ஒருவருக்கு ஒருவர் வாக்குறுதி கொடுக்கிறீர்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருக்க வாக்களிக்கிறேன் என்று எப்பொழுதும் உன்னுடைய கணவனாக இருப்பேன் மனைவியாக இருப்பேன் என்று இந்த வாக்குறுதி எல்லா நிலைகளும் இருக்கிறது ஒரு மாணவனுக்கும் ஆசிரியருக்கும் இடையே நான் ஒரு நல்ல மாணவனாக இருப்பேன் நீங்கள் என் ஆசிரியராக இருங்கள் நான் உனக்கு ஒரு நல்ல ஆசிரியராக இருப்பேன் நீ எனக்கு நல்ல மாணவனாக இருந்தால் குருக்களாகிய நாங்கள் ஆயிருக்கு கீழ்ப்படிந்திருக்கிற வாக்களிக்கிறோம் இந்த வாக்குறுதியில் தான் கீழ்ப்படிதலில் தான் எங்கள் குருத்துவம் இருக்கிறது கடவுளுக்கு நாம் கொடுக்கின்ற வாக்குறுதியை நாம் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்கிறோம் ஆக இந்த வாக்குறுதியில் நிலைத்திருக்க செய்கிறவராக இந்த வாக்குறுதியில் கடவுளுக்கு நாம் பிரமாணிக்கமாக இருந்தால் நாம் வெளிப்படுத்துகிற எல்லா உடன்படிக்கையிலும் வாக்குறுதியிலும் நாம் பிரமாணிக்கமாக இருக்க செய்கிறவராக ஆக பரிசுத்த ஆவியின் கொடைகளில் மிக முக்கியமானது ஃபிடெலிட்டி பிரமாணிக்கமாயிருத்தல் நன்றியுள்ளோடு இருத்தல் என்பது அந்த கொடை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிறார் தந்தைக்கும் மகனுக்கும் எப்பொழுதும் பிரமாணிக்கமாக இருக்கிற அந்த கொடையை நாம் பெற்றிருந்தால் நம் குடும்பங்களில் பிரச்சனை இருக்காது நாம் பிரமாணிக்கமாக இருப்பதுதான் கடவுளுக்கு நாம் காட்டும் நன்றி என்றதை உணர்ந்து நம் குடும்பங்களிலே ஒற்றுமை நம் குடும்பங்களில் இருக்கிற ஆசீர்வாதம் அபிஷேகம் எல்லாம் நிரம்பி நாம் ஆண்டவருக்குள் நிறைய அருளை பெறுவதற்கு இந்த நேரத்தில் நம்முடைய நன்றி அதில்லை நம்முடைய கிருபையை நம்முடைய வாஞ்சையை நம்முடைய குடும்பத்தோடு சேர்த்து நம் திருச்சபையில் 2020 ஆண்டுகளாக நாம் பெற்ற நன்மைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்கும் நம் பெற்றோர்கள் நமக்கு செய்த நன்மைகளுக்கும் நம்முடைய வாழ்க்கை துணை நம்முடைய கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கும் செய்த எல்லா விதமான பிரமாணிக்கம் உள்ள செயல்களுக்கும் பரிசுத்த ஆவியானவரே காரணமானவராக இருக்கிற காரணத்தினால் அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நம்முடைய நன்றி இருதலை ஒப்புக் கொடுப்போம் திருவருட்சாதனங்கள் வழியாக பிறப்பு முதல் இறப்பு வரை எம்மை இறைவனின் அருட்செல்வங்களால் நிரப்பி கொண்டிருந்ததற்காக ஆவியானவரே உமக்கு நன்றி கூறுகிறோம் எங்களுக்கு உண்மையை கற்றுக் கொடுத்து மெய்யான வழியில் வழிநடத்தி துவண்டு போகும்போது துணை நின்று துணிவை தந்து
எங்களை வழிநடத்தியதற்காக ஆவியானவரே உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களுக்கு உயிர் மூச்சு கொடுத்து விபத்துக்கள், ஆபத்துக்கள், மரண நோய்கள், குறிப்பாக இந்த கொரோனா என்ற கொள்ளை நோயிலும் மரணத்தை கொண்டு வரும் கொள்ளை நோய்களிலும் தீய சக்திகளின் அலைக்கழிப்புகள் ஆகியவற்றிலிருந்து பாதுகாத்து வழிநடத்தியதற்காக ஆவியானவரே உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் உடலை தூய ஆவி தங்கும் ஆலயமாக மாற்றி உடலை தாக்கும் சாத்தானின் பிடியிலிருந்து, உடல் இச்சைகளிலிருந்து, ஊனி இயல்புகளின் ஈர்ப்பிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்ததற்காக பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி கூறுகிறோம். புதிய இதயத்தை எங்களுக்கு கொடுத்து ஊனியல்பின் செயல்களான பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் ஆகிய கல்லான இதயத்துக்குரிய செயல்களை எங்களிடமிருந்து விலக்கி வைத்ததற்காக ஆவியானவரே உமக்கு நன்றி கூறுகிறோம். நாம் தனிப்பட்ட விதத்தில் பெற்ற கொடைகளுக்காக நம் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அற்புதமாக கல்வியிலே வெற்றி கொடுத்திருக்கலாம், நல்ல வேலையை கொடுத்திருக்கலாம், நம் தொழிலே வளர்ச்சியை கொடுத்திருக்கலாம், ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய இல்லத்தை கொடுத்திருக்கலாம், நமக்கு ஒரு நல்ல மனைவியை, நல்ல கணவனை, நல்ல பெற்றோர்களை, அமைதியான வாழுகின்ற மகிழ்ச்சியான குடும்பத்தை, நல்ல உடன்பிறப்புகளை. இப்படி எண்ணிக்கொண்டே போனால் இறைவன் கொடுத்த கொடைகளுக்கு அளவே இல்லை. ஆகவே நாம் பெற்ற எல்லா நன்மைகளுக்காக ஆவியானவருடைய தூண்டுதலோடு ஆண்டவருக்கு அமைதியில் நன்றி செலுத்துவோம். ஜெபிப்போமாக. சிம்சோனை வலிமையுள்ளவராக மாற்றியவரே, எசேக்கியலை இறை பார்வை பார்க்க தூண்டியவரே, யாகசியனை இறைவாக்குறைக்க வைத்தவரே, யோசுவாவை ஞானத்தில் நிரப்பியவரே, சவுளை போருக்கு தயாராக்கினவரே, உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை எங்கள் உடலில் நலமே இல்லை, ஆனால் காயங்கள், கன்றிப்போன வடுக்கள், சீல்வடியும் புண்கள் நிறைந்துள்ளன. தலை தூக்க முடியாமல் தவிக்கின்றது உலகம். படுக்கும்போது எப்போது எழலாம் என எண்ணுகிறேன். இரவோ நீண்டு கொண்டிருக்கும் விடியல் வரை புரண்டு உழல்கின்றேன். என்ன செய்வதென்று தெரியாமல் என் அடிவயிறு கலங்குகிறது. இரக்கம் நிறைந்தவரே, காயப்படுத்தி நாங்கள் காயத்துக்குள்ளானாலும் கட்டுப்போடுகிறவர் நீரே. அடித்தாலும் ஆற்றுகின்ற கை உமதே. பார்வையற்றவரை பார்க்க வைத்தவரே, காது கேளாதவரை கேட்க வைத்தவரே, பேசாதவரை பேச வைத்தவரே, கை சூம்பியவரை குணப்படுத்தியவரே, கைகால் வலிப்பு நோயை விரட்டியவரே, காய்ச்சலை கடிந்து கொண்டவரே, தீராத இரத்தப்போக்கை மாற்றியவரே, பேய்களை துரத்தியவரே, நடமாட இயலாதவர்களை நடக்க வைத்தவரே, உடலுள்ள ஆன்ம நோய்களை குணப்படுத்தியவரே, இறந்தவர்களுக்கு உயிர் கொடுத்தவரே, நோயினால் வேதனைப்படும் ஒவ்வொருவரையும் உமது ஆணி வாய்ந்த கரங்களால் தொட்டு குணப்படுத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நற்கருணை ஆண்டவருடைய இந்த வல்லமையான பிரசன்னத்திலே ஆவியின் வல்லமை இந்த நேரத்திலே இந்த நவநாள் ஜெபத்திலே நம்மீது அசைவாடி கொண்டிருந்ததை பார்த்தோம். அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையான ஆசிரை பெற்று நற்கருணை ஆசிரியருக்குள் போய் நாம் இந்த நவநாள் ஜெபத்தை நிறைவு செய்வோம். தூயாவியாரே, நீர் எழுந்து வாரும், உம்முடைய விசுவாசிகளின் இதயங்களை நிரப்பும், அவைகளும் உம்முடைய ஞான கதிர்களை வரவிடும், அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பி, எல்லாம் வல்ல இறைவனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய வல்லமையான ஆவியின் ஆற்றலால் உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும்,
உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமென். அன்புக்குரியவர்களே, விண்ணவர்களும் மன்னவர்களும் மண்டியிட்டு ஆராதிக்க மகிமைப்படுத்த தகுதியுள்ள தேவனாக இருக்கிறவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை துதிக்கின்ற பாடலில் நாம் இணங்க போகிறோம். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகை தீடாதே, ஸ்துதியினால் இடிந்து விழும். அனைவரும் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசுவந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசுவந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகை தீடாதே, ஸ்துதியினால் இடிந்து விழும். சேர்ந்து பாடுவோம். கலங்கிடாதே, திகை தீடாதே, உற்சாகமாக நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. வல்லமையான தேவன், நாம் நன்றியெல்லாம் ஏற்றுக்கொள்கிற தெய்வம், நன்றி சொல்லுகிறவர்களை ஆசீர்வதிப்பேன் என்றவர், நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலும் உண்டே. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவை நிழலும் உண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் இணைத்து விடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் இணைத்து விடும். உற்சாகமாக அஞ்சியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நாவாலுமை பாடுகிறோம் ஆண்டவரே. கிருபையோடு எங்களை ஆசீர்வதிக்கிறோம். கிருபைக்காக நன்றி அப்பா. நன்றி சொல்வதே எங்கள் வாழ்வாக அமைய வேண்டும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. தூய் ஆவியானவரே எங்களுக்கு தூண்டி எழுப்புகிறவரே, சொல்லனா பெருமச்சோடு நாங்கள் ஆசீர்வதிக்கவர்களா எழுந்து பிரகாசித்து எங்கள் தேவன் உயிருள்ள தேவன், வல்லமையுள்ள ஆண்டவர், எங்களை விடுவிக்கிற தேவன். ஒரே வார்த்தையினால் அவர் சுகமாக்க கூடியவர். ஒரே வார்த்தையினால் அவருடைய வல்லமை உலகத்தை படைத்தது. ஆண்டவர் விருப்பத்திலே இந்த உருவான இந்த உலகத்தை அவர் விரும்பி படைத்த உலகத்தை, அவர் நல்லதென்று கண்ட உலகத்தை, மிகவும் நல்லதென்று கண்ட மனித படைப்பை அவர் கொள்ளை நோயினால் அழிக்க மாட்டார். அவருடைய இரக்கம் இன்னொரு முறையாய் நமக்கு வருவதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த நவநாள் ஜெபம் இவ்வுலகத்தின் மீது, எங்கள் பங்கின் மீது, எங்கள் மறைமாவட்டத்தின் மீது, ஆண்டவரே இதிலே கற்றுக்கொண்டிருக்கிற, இதிலே கலந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த நவநாளை உருக்கமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் வல்லமையும் கிருபையும் இறங்கி வர வேண்டும் என்ற அந்த வாஞ்சைக்காக உம்மை துதித்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
பாலைவனத்தில் அவர்கள் பாளையத்தில் இருந்த போது அவர்களை பண்போடு வழி நடத்தீரே. பகைவர்களிடம் இருந்து காத்தீரே அப்பா. இரவிலே நெருப்புத்தூன் வடிவிலும் பகலிலே நீர் மேகத்தூன் வடிவிலும் இருந்து அவர்கள் மீது உமது ஆட்சிமையை பொழிந்தவரே. இதோ எங்கள் குடும்பங்கள் இரவில் எப்பொழுதும் இருக்காத வண்ணம் உம் ஒளி ஆவியானவர் பொழியப்படுவதாக, அக்கினியின் வல்லமை பொழியப்படுவதாக, கிருபையின் வல்லமை பொழியப்படுவதாக ஆண்டவரே. அதுபோல ஆண்டவரே பகலிலே வெயிலின் கொடுமையில் நீர் மேகத்தூன் வடிவிலே வந்து அவர்களுக்கு உமது ஆட்சிமையை வெளிப்படுத்தியது போல இல்லாமை இயலாமை பகைமை வறுமை வருத்தங்கள் என்ற எந்த விதமான சாபங்களும் எங்களை நீக்காத வண்ணம் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்களை அபிஷேகங்களை பொழிய வேண்டுமாய். இந்த 31ஆம் தேதி அக்கினியின் பெருநாள் எங்களுக்கு ஒரு கொடையாக இருக்கிறது ஆண்டவரே. அன்று அன்னை மரியாள் விண்ணக அன்னையாக விண்ணக அரசியாக முடிசூட்டப்பட்டதையும், எலிசபெத் அம்மாளை சந்திக்க சென்ற அந்த விழாவையும், எலிசபெத் அம்மாளை சந்திக்க சென்ற போது ஆவியானவர் எலிசபெத் அம்மாளுக்குள் வர ஸ்நாபகர் துள்ளி குதித்தது போல ஆண்டவரே பெந்தகோஸ்தே பெருநாளில எங்கள் குடும்பங்களில உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும், உம்மை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும், இந்த உலகத்தின் மீதும், எங்கள் தமிழக மாநிலத்தின் மீதும், இந்திய நாட்டின் மீதும், எங்கள் இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகள் மீதும் உம்முடைய வல்லமை இறங்கி எங்களை ஆசீர்வதித்து கிருபையோடு நாங்கள் ஸ்நாபக அருளப்புரை போல துள்ளி குதிக்கின்ற, ஸ்நாபக அருளப்புரை போல மகிழ்ச்சியால் துள்ளுகின்ற வாஞ்சையை வளத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்டு நீர் ஆசீர்வதிப்பீர் என்ற உறுதியிலே நம்புகிற உம் பிள்ளைகளின் ஜெபத்தை கேட்டு சீனாய் மலையில அவர்களுக்கு நீர் வல்லமையோடு ஆசீர்வதித்தது போல ஆபிரகாம் வழியாக, ஈசாக் வழியாக, யாக்கோபின் வழியாக உன்னுடைய சந்ததியினர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று நீர் வாக்களித்தது போல ஆண்டவரே கிருபையோடு இந்த நற்கருணையின் வல்லமை அவருடைய பிரசன்னம் எழுந்து இங்கு இருக்கிற மக்களை, இந்த நவநாளை கற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை, இந்த நவநாளிலே பக்தியாக ஜெபிக்கிற பிள்ளைகளை முழந்தால் படியிட்டு இந்த நற்கருணை ஆசீரில ஆண்டவரே என்று உம்மை கூறுகிற பிள்ளைகளை, ஆண்டவரே தாவீதின் மகனே என்று சொன்ன பரித்திமைய குருடனை தொட்டு ஆசீர்வதித்த அந்த கிருபையானவர் நீர் என்பதை உணர்ந்து இந்த நேரத்திலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் காண்கிறவராக காக்கிறவராக எழுந்து பிரகாசித்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நாம் நித்திய சுதிகரிய கீதம் பாடி வானவர்களோடும் மன்னவர்களோடும் இணைந்த மக்களாய் விசுவாசிகளாய் நற்கருணை ஆண்டவருடைய வல்லமையின் ஆசிரை பெற்றுக் கொள்வோம். இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக மாண்புயரிவர் அனுமனத்தை பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வழிமை வாழ்ந்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய வானி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே
இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட மீது இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திரு உடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இந்த நேரத்தில் அனைவரும் எழுந்தால் படியிட்டு ஆண்டவர் எழுந்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஆவியின் வரங்களை நமக்கு வாக்களித்தவர், அந்த ஆவியானவருடைய வருகைக்காக நம்மோடு ஜெபித்து கொண்டிருக்க அன்னை மரியாளோடு சேர்ந்து அப்போஸ்தலர் ஜெபித்தது போல ஜெபித்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியில நம்பிக்கையாக எதிர்நோக்காக இருந்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அனைவரும் வல்லமையோடு அந்த வல்லமையான தேவனுடைய இந்த வல்லமையின் ஆட்கொள்ளும் பிரசன்னத்துல நிறைவாக பங்கு பெற்று கிருபையை பெறுவோம். வல்லமையான ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும் அப்பா பிதாவே ஆசீர்வதியும் அன்புள்ள பிதாவே ஆசீர்வதியும் அப்பா பிதாவே ஆசீர்வதியும் அன்புள்ள பிதாவே ஆசீர்வதியும் நற்கருணை நாதனே ஆசீர்வதியும் எங்கள் நேச பிதாவே ஆசீர்வதியும் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் துதி தோத்ர நமஸ்காரமும் உண்டாக கடவுது. அனைவரும் வளர்ந்த கரத்தை உயர்த்தி பிடிப்போம். வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 மாரியே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி. அனைவரும் கரங்களை உயர்த்தி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you Jesus, 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 thank you Jesus.